தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மழைக்கான வாய்ப்பு தொடர்கிறது என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்கள். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய காரணங்களால் மேற்கு திசையில் வரக்கூடிய காற்றினுடைய வேக மாறுபாடு அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல பரவலாக மழை பெய்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இது வரக்கூடிய அடுத்த 5 தினங்களுக்கும் நீடிக்கும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக இன்றைய தினம் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிற காரணமாக ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இந்த கனமழைக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும், அதே வேளையில நாளை தினம் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு தொடர்வதாகவும் வானிலை ஆய்வினர் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் நாளை மறுநாள் வரக்கூடிய 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழை தொடரும் என்ற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக தரைக்காற்றினுடைய வேகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய 20 மற்றும் 21 ஆகிய 2 தேதிகளில் தமிழ்நாட்டில் தரைக்காற்று பலத்த வலுவுடன் வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை ஒட்டிய பகுதிகளில் கனமழை என்ற அளவிலும், மற்ற பகுதிகளில் தமிழ்நாட்டுடைய பிற பகுதிகளில் மிதமான அளவிலும் மழை தொடர்ந்து பெய்வதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று காலை வெளியிட்டிருக்கூடிய முன்னெடுப்பில் தெரிவித்திருக்கிறாங்க. We'll be right back.